இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரானது தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் முதல் 2 போட்டிகள் முடிவடைந்த வேளையில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பதிவு செய்து இந்த தொடரில் 1-1 என்ற கணக்கில் சமநிலையும் வகிக்கிறது. அதனைத் தொடர்ந்து எஞ்சிய போட்டிகள் சிறிய இடைவெளிக்கு பிறகு நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியானது பிப்ரவரி 15 என்று ராஜ்கோட் நகரில் நடைபெற இருப்பதால் தற்போது 10 நாட்கள் இடைவெளி இரு அணிகளுக்கும் கிடைத்துள்ளது. இந்த தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் முதல் 2 போட்டிகளை தவிர்த்து மீதமுள்ள 3 போட்டிகளுக்கான அணிகள் அறிவிக்கப்படாமல் இருந்தது. அந்த வகையில் இன்னும் சில தினங்களில் எஞ்சியுள்ள 3 போட்டிகளுக்கான இந்திய அணி பிரத்யேகமாக அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தான் அந்த அணியில் விராட் கோலி, கேஎல் ராகுல் ஆகியோர் மீண்டும் அணிக்கு திரும்ப வாய்ப்பிருப்பதாகவும் பேசப்படுகிறது. அதேவேளையில் ஒரு சில வீரர்கள் காயம் காரணமாக அணியில் இணைய முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் 3வது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவிற்கு ஓய்வு அளிக்க முடிவு செய்து அவர் வெளியேற்றப்படவும் வாய்ப்பு உள்ளதாகவும் பிசிசிஐ தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் இது ஒரு நீண்ட நெடுதொடர் என்பதால் ஏற்கனவே அவர் 2 போட்டியில் விளையாடிவிட்டதால் தொடரின் முடிவை தீர்மானிக்கும் கடைசி 2 போட்டிகளில் அவர் அவசியம் என்பதற்காகவே பணிச்சுமையை கருத்தில் கொண்டு 3வது போட்டியில் மட்டும் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கடைசி 2 போட்டிகளுக்கு அவரை பயன்படுத்தலாம் என்றும் தேர்வுக்குழுவினர் நினைப்பதால் இந்த முடிவு எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக 3வது போட்டியில் முகேஷ்குமார் மற்றும் தமிழக வீரர் நடராஜன், சிராஜ் ஆகியோர் வேகப்பந்து வீச்சாளராக செயல்பட வாய்ப்புள்ளதும் குறிப்பிடத்தக்கது.